திமுக அதிமுக ஜாம்பவான்களாக இருந்தாலும் தேர்தல் என வந்துவிட்டால் தங்களை செல்லும் மற்ற கட்சிகளை தங்களுடன் கொண்டு தேர்தலை சந்திக்கவே விரும்புகின்றன ஏனென்றால் தமிழக வரலாற்றில் எந்த கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியோ அந்த கூட்டணிதான் வெல்லும் என்ற பொதுவான நம்பிக்கை உண்டு கூட்டணி இல்லை என்றால் மூன்றாவது அணி உருவாகி தங்கள் வாக்குகள் கலைந்து போகும் என்ற அச்சம் இரு அணிகளுக்கும் உண்டு என்பதால் வலுவான கூட்டணியை அமைக்கவே இரு கட்சிகளும் விரும்புகின்றன ஆனால் சென்ற இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் ஜெயலலிதா தலைமையில் அதிமுக கூட்டணி பலம் இல்லாமலேயே வென்றது அனைத்து தொகுதிகளுக்கும் தன் சின்னமான இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்களை களமிறக்கியது என்றாலும் மிகவும் சிரமப்பட்டுதான் அந்த கட்சி அப்போது ஆட்சியை பிடித்தது இதிலிருந்து தமிழகத்தில் கூட்டணி பலம் குறித்து நாம் அறியலாம் சென்ற இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியை திமுக கூட்டணி வென்றது அப்போது கருணாநிதி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் இந்த வெற்றிக்கு காரணம் என்ன என கேட்டனர் அதற்கு அவர் கூட்டணி பலம்தான் என்று வெளிப்படையாக கூறினார் அந்த நேரத்தில் அதிமுகவில் கூட்டணி கட்சி என்று பார்த்தால் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய தேசிய முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் மட்டுமே இருந்தனர் ஆனால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இணைந்து பெரிய கூட்டணியாக காட்சியளித்தது அது மட்டுமல்ல திமுக கூட்டணி பெற்ற நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளில் திமுக இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தது கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீத வாக்குகளை கூட்டணி கட்சிகளே பெற்றிருந்தன இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் கோமுக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மற்றும் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து மீண்டும் பெரிய கூட்டணியாக போட்டியிட்டன ஆனால் தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி மூவேந்தர் முன்னணி கொங்கு இளைஞர் பேரவை போன்ற கட்சிகளை அதிமுக தனது கூட்டணியில் கொண்டு திமுகவை வீழ்த்தியது திமுக நூற்று பத்தொன்பது தொகுதிகளில் களமிறங்கி வெறும் இருபத்தி மூன்று இடங்களில் வென்றது காங்கிரஸ் அறுபத்து மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வென்றது பாமக தான் போட்டியிட்ட முப்பது இடங்களில் மூன்று இடங்களில் மட்டுமே வென்றது விடுதலை சிறுத்தைகள் களமிறங்கிய பத்து இடங்களிலும் படுதோல்வி அடைந்தது கொங்கு முன்னேற்ற கழகம் ஏழு தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியடைந்தது விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவையும் ஒரே அணிக்கு கொண்டு வந்துவிட்டால் நாம் அதிக இடங்களை கைப்பற்றலாம் என்ற திமுக தலைவரின் திட்டம் தோல்வியடைந்தது அது மட்டுமல்லாமல் மக்கள் சாதிக்காக மட்டுமே வாக்களிக்கிறார்கள் என்கிற எண்ணத்தையும் அந்த தேர்தல் தவிடுபொடியாக்கியது என விமர்சனம் செய்யப்பட்டது இந்நிலையில் இப்போது பெருவாரியான வாக்குகளை வலைவீசி அள்ளிய ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோர் இல்லை ஆனாலும் திமுகவும் அதிமுகவும் தொண்டர்கள் ரீதியாகவும் வாக்கு வங்கி ரீதியாகவும் பலமாக உள்ளன என்றாலும் சந்திக்க போகும் தேர்தல் சட்டசபை தேர்தல் என்பதால் கூட்டணி பலம்தான் முக்கியம் என்றே இரு கட்சிகளும் நினைப்பதாக தெரிகிறது எந்த விதத்திலும் இந்த முறை வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது என்று திமுக தீவிரமாக இருப்பதை காண முடிகிறது அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமிதான் கூட்டணி கட்சிகளின் முதல்வர் வேட்பாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் எந்த கட்சியும் தங்களுடன் இணையலாம் என்று அறிவித்துள்ளது ஆனால் கூட்டணியில் உள்ள பாஜக இதற்கு சம்மதிக்குமா என தெரியவில்லை இந்த தேர்தலை திராவிட எதிர்ப்பு என்ற பெயரில் தனியாக நின்று ஒரு கை பார்த்துவிடலாம் என பாஜகவினர் விரும்புகின்றனர் தற்போது அந்த கட்சியில் மாற்றுக் கட்சியினரும் திரளாக வந்து இணைவதாக கூறப்படும் நிலையில் ரஜினியின் வருகையை அக்கட்சி எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது ரஜினியும் தான் அரசியலுக்கு வருவது உறுதி தேர்தல் நேரத்தில் இது பற்றி அறிவிப்பேன் என கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஜக ரஜினி இடையே மறைவில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் திமுக அதிமுக இரு கட்சிகளும் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தை விரும்பவில்லை எனவும் கூறப்படுகிறது ரஜினி பிளஸ் பாஜக பிளஸ் செல்வாக்குடைய பிராந்திய கட்சிகளாக ஒரு பலமான மூன்றாவது அணியும் உருவாக வாய்ப்புண்டு என கூறப்படுகிறது இப்படி ஒரு மூன்றாவது அணி உருவானால் பட்டாவது ஒரு பெரிய கூட்டணியை அமைத்தாக வேண்டும் என திமுக தரப்பில் கருதுகிறது இதற்காக தேமுதிக பாமகவுடன் அக்கட்சி திரைமறைவில் பேசி வருவதாக செய்திகள் கூறுகின்றன ஆனால் தேமுதிக விடுதலை சிறுத்தை கட்சிகள் அமைதியாக உள்ளன ஆனால் பாமக இப்போதே மிகப்பெரிய பேரத்தை முன்வைப்பதாக அதன் செயல்பாடுகள் உள்ளன சில நாட்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த பாமக அரசியல் ஆலோசனை குழுவின் தலைவர் பேராசிரியர் தீரன் கூறுகையில் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே முதல்வர் பதவிக்கு இணையான தகுதியுள்ள மத்திய கேபினட் துறை அமைச்சராக சுகாதாரத்துறையில் பொறுப்பு வகித்தவர் எனவே அவருக்கு ஆட்சியில் துணை முதல்வர் பதவி கேட்பதில் தவறொன்றும் இல்லை என்று கூறியுள்ளார் மேலும் அமைச்சரவையில் இடம் கோருவது உட்பட சில முக்கிய கோரிக்கைகள் உள்ளன அதன் அடிப்படையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்போம் என்றார் இவ்வளவு பெரிய பேரத்துக்கு வர என்றால் அதிமுகவால் முடியாது ஏனெனில் அங்கே ஓபிஎஸ் அடுத்த நிலையில் இருக்கிறார் எனவே திமுகவிடம் வைத்த பேரமாகவே பாமகவின் பேரம் பார்க்கப்படுகிறது ஆனால் திமுக இதற்கு சம்மதிக்குமா என்பது குறித்து கூற இது பொருத்தமான நேரம் இல்லை ஏனெனில் இன்னும் முக்கியமான திருப்பு முனைகள் டிசம்பர் மாத இறுதியில் தெரிய வரும் என கூறப்படுகிறது இந்நிலையில் இதுவரை அதிமுக அரசுடன் அதிக நெருக்கத்தை காட்டி வந்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சமீபத்தில் வெளியிட்ட ட்விட்டர் செய்தியில் ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னதை செய்கிறார் சொல்லாததையும் செய்கிறார் ஆனால் இங்குள்ள ஆட்சியாளர்கள் மக்கள் கோரிக்கைகள் குறித்து எதையும் சொல்ல மறுக்கிறார்கள் கண்டுகொள்வதில்லை செய்ய மறுக்கிறார்கள் என கூறியுள்ளார் இது அவர் தற்போதுள்ள கூட்டணியை விட்டுவிட்டு வேறு ஒரு கழகம் இருக்கும் திசைக்கு பயணிக்க ஆயத்தமாகிறாரோ என்ற சந்தேகத்தையும் உருவாக்கியுள்ளது இந்நிலையில் சென்ற இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கூட்டணி பலம் சாதி பலம் இவற்றை நாடு முழுவதும் வீசிய டூ அலை தூக்கி வீசியது அதேபோல தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்ற ஒரு புது அலை புறப்பட்டால் அதன் முடிவுகள் வேறு விதமாக இருக்கும் என்றும் சில அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்